திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகும். இம்மாவட்டத்தில் ஜமுனாமத்தூர், தண்டராம்பட்டு ஆகிய இரு ஊராட்சி ஒன்றியங்களும் பெண் கல்வியில் மிகவும் பின்தங்கிய ஒன்றியங்களாகும். ஜவ்வாது மலையில் வாழும் பழங்குடியின மலைவாழ் மக்களும் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் வாழும் பழங்குடியின மக்களும் போதிய கல்வி விழிப்புணர்வு இல்லாததால் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைப்பதில்லை. அதனால் மத்திய மாநில அரசுகள் பெண் குழந்தைகளை பாதுகாத்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் மூலம் கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா என்னும் KGBV உண்டு உறைவிடைப் பள்ளிகளை நடத்தி வருகிறது. கண்டராம்பட்டு ஒன்றியம் பெருங்குளத்தூரில் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளி மிகவும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இதுவரை பள்ளி செல்லாத குழந்தைகளையும் பள்ளிப்படிப்பை பாதியில் இடைநிறுத்திய குழந்தைகளையும் கண்டறிந்து இந்த உண்டு உறைவிடப் பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த மாணவிகளுக்கு தரமான சத்தான உணவுகளும் தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் மாணவிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் மற்றும் சீருடை, சோப்பு, எண்ணெய், பவுடர், போர்வை என அனைத்தும் இலவசமாக வழங்குவதுடன் இவர்களுக்கு 3 முதல் 8 வரை கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த உண்டு உருண்டை பள்ளிகளின் மூலம் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பெறவும், ஆரோக்கியமான உடலை பெறவும், மற்றும் விளையாட்டுத் துறையில் அனைத்து பலன்களை பெறவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வித்துறை மூலம் இந்த குழந்தைகள் அனைத்து வயசிலும் எடுத்து வருகின்றனர் என்பதை தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என அனைத்து பாடங்களுக்கும் தனித்தனியே சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் வருங்காலத்தில் பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்ட தொழிற்கல்வியாக தையல், கணினி, கூடைகள், அலங்கார பொருட்கள் தயாரித்தல், மெழுகுவர்த்தி, ஊதுவர்த்தி போன்ற பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்க அரசாங்கம் வந்து எல்லாமே கொடுக்குது. ஷூ, ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு எல்லாமே கொடுக்குது. 5 வகை சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்கும் மேலே வந்து தையல், கம்ப்யூட்டர், ஸ்போர்ட்ஸு எல்லாமே சொல்லி தராங்க. கராத்தேவும் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்து சத்தான உணவும் வந்து கொடுக்குறாங்க. தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சிகளும் திறமை மிக்க ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளிப்பதக்கங்களை பெற்றுள்ளனர். அத்துடன் மாணவிகளின் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் நன்றாக இருக்க யோகா பயிற்சிகளும் அனைத்து விதமான விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 200 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாணவிகளுக்கு பாலிசியும் எடுக்கப்பட்டுள்ளது.